ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு முறையாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இந்த ஊடகத்தில் ஏராளமான ஊழியர்களுக்கான செய்திகளை பேசியிருக்கிறேன். அது ஊழியர்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன். ஊழியர்களுக்கான பல தலைப்புகளிலே பேசியிருக்கிறேன். அக்செப்டபிள் சர்வெண்ட், அப்ரூவ்ட் சர்வெண்ட் என்று பல செய்திகளை பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே இன்னொரு ஊழியருக்கான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த நாளின் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம். அது ஊழியம் செய்வது முக்கியமல்ல, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த நாளின் செய்தி, த ரெசிபி ஃபார் அக்செப்டபிள் சர்வீஸ். தேவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு ஊழியம். இன்றைக்கு எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் என்பது ஒரு மேலான ஒன்று, மகிமையான ஒன்று. ஊழியங்களிலே மூன்று விதமான ஊழியங்கள் உண்டு. ஒன்று அடிமை ஊழியம், யாருக்கோ பயந்து செய்வது. இன்னொன்று ஆதாய ஊழியம், பணத்துக்காக, ஏதோ ஒரு இயக்கத்திற்காக ஏதோ காசு கொடுக்குறாங்க, அதுக்கு ஊழியம் செய்யணும். இன்னொரு ஊழியம் அன்பின் ஊழியம், அது தகப்பனுக்கு மகன் செய்கிற ஊழியம். இந்த மூன்றாவது ஊழியத்திற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். இது அடிமை ஊழியம் அல்ல, அல்லாவிட்டால் ஆதாய ஊழியம் அல்ல, இது அன்பின் ஊழியம். ஒரு மகன் தன் தகப்பனுக்கு செய்கிற ஊழியம். அவர்தான் நம்முடைய பிதா, நம்மை உருவாக்கினவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமான். அந்த பிதாவுக்கு நாம் செய்கிற அந்த ஊழியம்தான் இந்த மெய்ப்பர், போதகர், அல்லாவிட்டால் சுவிசேஷகர்கள். இந்த ஊழியத்தில் காணப்பட வேண்டிய, தேவன் எதிர்பார்க்கின்ற, அல்லாவிட்டால் அக்செப்டபிள், தேவன் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு ஊழியமாய் உங்கள் ஊழியம், என்னுடைய ஊழியம் காணப்பட வேண்டும். எனவே தான் மல்கியாவில் வாசிக்கிறோம், அந்நாளிலே ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் திரள் திரளான ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். நல்லது, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதே வழியில் தரமுள்ள ஊழியர்களா என்று பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இது உண்மை, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு தரமுள்ள ஊழியர்களை எதிர்பார்க்கிறார். எண்ணிக்கையில் பெரியவள் அல்ல, வசதியில் பெரியவள் அல்ல, தரமுள்ள தேவனோடு இருக்கிற அந்த உறவு, வசனத்தின் மேல் இருக்கிற அந்த ஆழம், அதாவிட்டால் ஆத்துமாக்கள் மேல் இருக்கிற அந்த தாகம், இப்படிப்பட்ட ஒரு தரமுள்ள ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, ஒரு ஊழியனிடத்தில் காணப்பட வேண்டிய முதல் தகுதி, பி ஜலஸ். ஒரு ஊழியனுக்கு தேவனை குறித்த வைராக்கியம், உபதேசத்தை குறித்த வைராக்கியம் ஒரு ஊழியனுக்கு தேவை. வாசிக்கிறேன், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25:10, 10-13. எண்ணாகமம் 25:10-13. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரர் நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ். இது ஒரு ஊழியனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. என் நிமித்தம் அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே, திரும்ப சொல்கிறேன், பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உத்கிரகத்தை அவன் திருப்பினான். எத்தனை அருமையான வார்த்தை! இதை மாற்றி சொல்வேனேயானால், இந்தியாவின் மேல் இருக்கிற அந்த உக்கிரகத்தை திருப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு வைராக்கியமுள்ள ஊழியனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வசனத்தை படிக்கிறேன், ஆரோனின் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ். அன்பானவர்களே, அவன் என்ன செய்தானா, என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே இஸ்ரவேல் புத்திர மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினேன். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, 13 அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். 11 காண்பித்ததினாலே, 13 காண்பித்தான். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பி ஜெலஸ் ஃபார் காட். தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம், உபதேசத்தில் ஒரு வைராக்கியம், கற்றுக்கொண்ட ஒன்றில் வைராக்கியம். இந்த கணேகரை பார்க்கிறேன், ஆரம்பத்தில் வைராக்கியமாக இருந்தார்கள். வசதிகள், வாய்ப்பு, கொஞ்சம் பணம்,
கொஞ்சம் ஆத்துமா, ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம், எனக்கெல்லாம் தெரியும். ஒரு காலத்தில் வசனத்தின் மேல் ஒரு வைராக்கியம், உபதேசத்தின் மேல் வைராக்கியம், அவருடைய உடையில் கூட ஒரு வைராக்கியம், இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் வசதிகள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது, கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் தாளந்து, கொஞ்சம் கத்தர் பயன்படுத்துகிறார், கொஞ்சம் வரங்கள், உடனே எல்லாம் மாறிவிடுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பி ஜலஸ் இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி. தேவனுடைய ஊழியத்தில் ஒரு வைராக்கியம், அன்பு, ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம், பி ஜலஸ் ஃபார் காட். வேதம் சொல்கிறது, அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே. அடுத்த வசனம் சொல்கிறது, 13 வசனத்தில் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, இந்த மனிதனை குறித்து மல்கியார் 2 அதிகாரத்தில் அவன் என்ற வார்த்தை வரும். ஆசாரிகளுக்கு என்ற அந்த ஆரம்பித்து மல்கியார் 2 அதிகாரத்தில் அவன் என்று இந்த ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அவன் இவன்தான். ஒருவேளை அங்கே பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அவன் கிரியைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், உங்கள் பக்தி வைராக்கியம் உங்கள் மரணத்துக்கு பிறகு பேசப்படும். என்னாகமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை ஆண்டவர் மல்கியாவில் பேசுகிறார். காரணம் என்னவென்றால், த ஜலஸ் ஃபார் காட். எனக்கு என்னுடைய முதல் குறிப்பு, பி ஜலஸ், தேவனுக்காக ஒரு வைராக்கியம், ஊழியத்தில் ஒரு வைராக்கியம், உபதேசத்தில் ஒரு வைராக்கியம், ஆத்துமாக்கள் மேலே ஒரு வைராக்கியம். இன்றைக்கு அன்பானவர்களே, அநேகர் உங்களுடைய அழைப்பிலே ஒரு வைராக்கியமாயிருங்கள். ஒருவேளை மக்கள் வராமல் இருக்கலாம், ஜனங்கள் வராமல் இருக்கலாம், பொருளாதாரம் மேம்படாமல் இருக்கலாம். தேவன் சொல்கிறார், பி ஜெலஸ் ஃபார் மீ, எனக்காக அதை செய்து பாருங்கள். அன்பான தேவ பிள்ளைகள், ஊழியர்களே, தேவன் நிச்சயமாய் உங்களை கனம் பண்ணுவார். நான் பலமுறை இந்த ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரமார்க்கத்திலிருந்து வந்தேன். பாடுகள், போராட்டங்கள், ஏளனங்கள், பரியாசங்கள், அவதூறுகள், சேற்றை வாரி இறைத்த மக்கள் ஏராளம். ஆனால் அந்த நாட்களிலே ஒரு வைராக்கியம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவரை வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்த வேண்டும், முதன்மையானவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இது இன்று அல்ல, என்னுடைய இளமை காலத்திலேயே, என்னுடைய 17வது வயதிலேயே அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஆண்டவர் விதைத்தார். அதுதான் இன்றைக்கு ஏதோ ஒரு ஊழியத்தை தேவனுக்கென்று ஒரு பயனுள்ள ஊழியத்தை செய்ய தேவன் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், பி ஜெலஸ் ஃபார் காட், தேவனுக்கென்று வைராக்கியமாயிருங்கள். ஊழியத்தில் வைராக்கியமாயிருங்க. வசதி இருந்தால் ஊழியம் செய்வேன், வாய்ப்பு இருந்தால் ஊழியம் செய்வேன், தேவன் பணம் தந்தால் ஊழியம் செய்வேன், இல்லை தந்தாலும் தராவிட்டாலும், வசதி இருந்தாலும் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும், மக்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், பி ஜெலஸ் இன் தி மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஊழியத்தில் ஒரு வைராக்கியமாக இருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, நீர் அறிந்து கொண்ட சத்தியத்தில் வைராக்கியமாக இருங்க. இன்றைக்கு ஒவ்வொரு புதிய புதிய உபதேசங்கள், அன்பானவர்களே, புதிய புதிய இறையர் கல்லூரிகள், இந்த ஊடகத்தில் எத்தனை வித்தியாசமான சிரிப்பு அபிஷேகம். அன்பானவர்களே, இப்படி பல அபிஷேகத்தை இந்த ஊடகத்தில் நீங்கள் பார்க்கலாம். டோன்ட் பி என்டைஸ்ட், அதில் நீங்கள் பலியாகாதிருங்கள். வேதம் சொல்கிறது, பி ஜெலஸ். 2வதாக, ஒரு ஊழியனிடத்தில் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல ஊழியன், என்னுடைய சேனுடைய தலைப்பு, தேவன் ஏற்றுக்கொள்ளும் ஊழியன். 2வதாக, பி வாய்ஸ், ஆண்டவர் தம் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு 10:16, அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். யோசித்து பாருங்கள், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே ஆண்டவர் இப்படித்தான் வைத்திருக்கிறார். ஓநாய்களுக்கு மத்தியில் நல்லவர்களாக வருகிறார்கள், நடிக்கிறார்கள், பேசுகிறார்கள், பாடுகிறார்கள், ஆலயத்தில் துள்ளி குதிக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் தெரிகிறது, அவர்கள் ஆடுகள் அல்ல, ஓநாய்கள். ஆனால் அந்த ஓநாய்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆடுகளுக்குள்ளே. எதுவும் சொல்கிறது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஓநாய்கள் ஆடுகளுக்குள்ளே வருகிறது. பல நேரங்கள் நம்மையே அதற்குள்ளே தேவன் அனுப்புகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை அனுப்புகிறேன். பல நேரங்களில் நாம் கேட்கிற கேள்வி, நான் கேட்ட கேள்வி, ஒய் லார்ட் ஈ இன்டர்வென் இன் மை லைஃப், ஏன் இந்த மனிதனை என் வாழ்க்கையில் அனுமதித்தீர், ஏன் இதை குறுக்கிடச் செய்தீர். தேவன் சொல்கிறார், அனுப்புகிறேன், பி வாய்ஸ். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவளாயிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே,
என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், பி வாய்ஸ். ஒரு ஆளை பார்க்கும்போது ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப தாழ்மை, ரொம்ப பவ்யம், ரொம்ப கீழ்ப்படிதல். நாட்கள் போக போக ஐயா போயானாயிடுறார். அன்பார்களே, எதிர்த்து பேசுகிற மக்கள் ஏராளம். அவன் சொல்கிறாங்க, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு வரம் இருக்குது, எனக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. இல்லை அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மக்களிடத்தில் பி வாய்ஸ். ஜனங்களோடு பேசும்போது இன்றைக்கு நம்மோடு இருப்பார்கள், ஆனால் நமக்காக இருப்பார்களா என்பது கேள்வி. தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட மக்களை உங்கள் மத்தியில் அனுப்பும்போது பி வாய்ஸ். ஏமாறுந்தவர்கள் ஏராளம். எத்தனையோ ஊழி இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள், லட்சக்கணக்கான பணங்களை இழந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆடுகளைப் போல வந்தார்கள், ஆனால் இன்றைக்கு ஓநாய்களாய் மாறிவிட்டார்கள். தேவன் சொல்கிறார், பி வாய்ஸ். அதற்காகத்தான் அபிஷேகம், அதற்காகத்தான் ஆவியானவர், அதற்காகத்தான் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் நாம் அதை பயன்படுத்துவதில்லை, ஆவியானவரிடத்தில் அதை கேட்டு விசாரிப்பதில்லை. தாவீதிடத்தில் வேதம் சொல்கிறது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, இன்றைக்கு ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக அது கட்டடமாக இருக்கலாம், ஒரு புதிய கிளை ஊழியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றாக இருக்கலாம். டிட் யூ என்க்வயர் காட்? தேவனிடத்தில் விசாரித்தீர்களா? தாவீது குறித்த சிறப்பான அம்சம் என்னவென்றால், அவன் விசாரித்தான். தொடரலாமா? அந்த பின் அந்த தண்டை பின் தொடரலாமா? திருமறை சொல்கிறது, தேவன் அவனை பயன்படுத்தினார், அவன் அவர்களை முறியடித்தான். இன்றைக்கு என்ன நாம் என்ன நினைக்கிறோன்னா, அனுபவம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஐ கேன் ஹேண்டில், ஐ கேன் மேனேஜ். இல்லை அன்பானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய ஊழியங்கள் சேர்ந்து போன காரணமே இந்த தவறான ஓநாய்கள். ஆண்டு சொல்கிறார், பி வாய்ஸ். அவரோடு பேசும்போது, பழகும்போது, முக்கியமாக எதிர்ப்பாளரோடு மிகுந்த கவனமாயிருங்கள். வயதிலே மூத்தவளாக இருக்கலாம், இளைஞராக இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு ஊழியனே, பி வாய்ஸ். உன்னுடைய ஊழியத்தில் ஞானமாயிரு. எதை பேசுகிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைகள் கூட அன்பானுடைய ஞானமுள்ள வார்த்தைகளா? எனவே தான் தேவன் சொல்கிறார், பரத்தின் ஞானமோ தூய்மையானது, சுத்தமானது. இன்றைக்கு ஞானம் இருக்கிறது, ஆனால் அடுத்தவனை கீழே தள்ள, அடுத்தவன் முதுகிலே குத்த, அடுத்தவனை ஏமாற்ற மிகுந்த ஞானம், ஏகப்பட்ட ஞானம். அது கல்லூரி கொடுக்கிற ஞானம் அல்ல, சாத்தான் கொடுக்கிற ஞானம். அந்த ஞானம் வேண்டாம், பரத்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஓநாய்கள், அன்பாவில் நாம் இனங்கண்டு கொள்ள முடியும். அந்த ஓநாய்கள் நம்முடைய மந்தை விட்டு வெகு சீக்கிரத்தில் போய்விடும். இல்லாவிட்டால் ஓநாய்கள் தானாகவே மறித்துவிடும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, ஆண்டு சொல்கிறார், பி வாய்ஸ். வினா உள்ளவர்கள் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பி வாய்ஸ், ஞானமாயிருங்கள். அதே வேளையில் கபடற்றலாயிருங்கள். எல்லாரையும் அந்த குற்ற மனப்பான்மோடு பார்ப்பதல்ல, குற்ற உணர்வோடு பார்ப்பதல்ல. பி வாய்ஸ். உடைய ஊழியத்தில் மிகுந்த ஞானம், எப்படி செலவு செய்ய வேண்டும். இந்த அனைத்து ஊழியர்களுக்கு ஞானமே இல்லை. தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, தேவையில்லாத காரியங்களை செய்வது. அவர் கூட்டம் நடத்துகிறார், நான் கூட்டம் நடத்துகிறேன். அனைத்து ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். ஒரு ஊழியர் ஒரு முறை ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார், இதே சென்னை பட்டணத்தில், பெரியார் திடல் என்ற இடத்துல. அவர் எதிர்பார்த்த கூட்டம் வரவில்லை. அவர் ஒரு அமெரிக்கர், அந்த கூட நடத்தினவர். இவர் நினைத்தார் அவர் பணம் தருவார் என்று சொல்லி, ஆனால் அவர் பணமும் தரவில்லை. அந்த நாள் கூட்டத்துக்கு வந்தவர்கள் 10 பேர். எனக்கு அந்த நண்பர் அறிமுகமானவர். உடனே அந்த கூட்டத்துக்கு எனக்கும் தொடர்பே இல்லை. இவர் அழைத்தார், அவர் வந்தார். அந்த இரவு நேரத்தில் 12:00 அந்த நம்முடைய சென்னை ஊழியர்களுக்கு ஃபோன் பண்ணுறார், ஐயா வாடகை தரணும், பிஏ சிஸ்டம் தரணும், ஏகப்பட்ட செலவு, குயர், ஆட்களே இல்லை, 10 பேரோடு இல்லை, மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான போஸ்டர்கள். அந்த நாட்களில் தற்கொலை, அதாவது எனக்கு ஒரு வழியே இல்லை, தற்கொலை செய்து கொள்ள உத்தரவு எனக்கு வழி இல்லை. யோசித்து பாருங்கள், தயவுசெய்து அவரிடத்தில் எனக்காக பேசுங்கள். அவர் ஒரு அறையிலே தங்கியிருந்தார் ஹோட்டலில். அவர் அழைத்து கொண்டு போனேன், அவரிடத்துல இவருடைய நிலைகளில் சொன்னேன், அவரை உட்கார வைத்து தான் சொன்னேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறார், அவர் தற்கொலைக்கு தவிர வேறு வழி இல்லை. அந்த ஊழி என்ன சொன்னார் தெரியுமா, நான் வேணால் கயிறு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். யோசித்து பாருங்கள் எத்தனை பரிதாபம். இப்படியோ இப்படியோ பேசி கொஞ்சம் பணத்தை வாங்கித்தர தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். நான் சொல்ல அந்த விஷயம் அளவுக்கு மிஞ்சி. இன்றைக்கி நிறைய பேர் அந்த கான்செர்ட் இந்த கான்செர்ட் மிகப்பெரிய பிரபலங்களை வைத்து கூட நடத்துகிறார்கள், கடைசியில் நொந்து நூலாகிறார்கள். அவருடைய டிமாண்ட்ஸ்
அவள் கேட்கிற எதிர்பார்க்கிற அந்த ஸ்டார் ஹோட்டல் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அவர் கேட்கிற அந்த வாகனங்கள் இவரால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அவர் கேட்கிற அந்த உணவு வசதிகள் இவரால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஆசை அவரை வைத்து கூட்ட நடத்தலாம், பிரபலமாகிடலாம். அன்பு தேவ ஊழியர்களே, யாரை வைத்து கூட்ட நடத்தாதீங்க. நீங்களே உங்கள் சபையில் பேசுங்க. கர்த்தர் உங்களை கொண்டுத்தான் உங்கள் சபையில் எழுப்பதை அனுமதிப்பார். அவர்கள் நல்லவர்கள் தான், தேவன் பயன்படுத்துகிறவர்கள் தான். ஆனால் அவருடைய டிமாண்ட்ஸ் அதிகம். ஒருவேளை அந்த டிமாண்ட்ஸ் உங்களால் சந்திக்க முடியவில்லை என்றால் குழப்பம், ஏமாற்றம், இது நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு ஊழியர் ஒரு அறையில் தங்க வைத்தேன். அவர் அந்த அறைக்குள்ளே போன அடுத்த நிமிஷம் சொல்கிறாரு, இந்த அறை எனக்கு தேவையில்லை, ஒரே நாளிலே மூன்று அறைகளை மாற்றியிருக்கிறேன். யோசித்து பாருங்கள், வேண்டாம். பி வாய்ஸ், ஞானமாய் ஊழியத்தில் இருங்கள். எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, எல்லாரும் பெரிய பெரிய கான்சர்ட் நடத்துகிறாங்க. அவரை அழைத்து இவரை அழைத்து வேண்டாம். ஆனால் அழைக்கும் போது ஊழியர் சொல்லுவார், நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்கன்னு. ஆனால் கடைசியில் போகும்போது டிமாண்ட் பண்ணுவார். இது என்னோட அனுபவம். வேண்டாம். பி வாய்ஸ் வாட் காட் ஹஸ் கால் ஃபார் யூ. தேவன் எதற்காக அழைத்தாரோ அதை மட்டும் செய்யுங்கள். அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான விளம்பரம், அதிகப்படியான புகழ் வேண்டாம். தேவனே உங்களை புகழின் உச்சியில் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். பி வாய்ஸ். அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார், பி ஃபெய்த்ஃபுல். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2:10, வெளிப்படுத்தல் 2:10, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். இது ஊழியனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பாடுகளை அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது, நீ சோதிக்கப்படுவதை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய எல்லா உன்னுடைய காவலை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய உபத்திரவங்களை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் தேவன் சொல்கிறார், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. திரும்ப சொல்கிறேன் அந்த வசனத்தை, நான் சொல்கிறேன், உன்னுடைய பாடுகள், உன்னுடைய உபத்திரவங்கள், ஜனங்கள் செய்யும் தூஷணம், அல்லாவிட்டால் உன் தரித்திரம், அடுத்தபடியாக உன்னுடைய காவல்கள், உன்னுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். பி ஃபெய்த்ஃபுல். அதாவது உண்மையாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நாட்கள் செல்ல செல்ல ஆரம்பத்தில் சொன்னது போலவே அன்பானுடைய அந்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கிவிடுகிறது. தேவன் அந்த உண்மைக்கு உயர்த்தினார். ஆனால் அந்த உண்மையிலே அவர்கள் உண்மையாக இல்லை. பணத்திலே உண்மையாக இல்லை, பேச்சிலே உண்மையாக இல்லை, அந்தரங்க வாழ்க்கையிலே உண்மையாக இல்லை, மனைவிக்கு உண்மையாக இல்லை, குடும்பத்துக்கு உண்மையாக இல்லை, பெற்ற பிள்ளைகளுக்கு உண்மையாக இல்லை, தன் திருச்சபைக்கு உண்மையாக இல்லை, தேவன் கற்றுக் கொடுத்த உபதேசத்திற்கு உண்மையாக இல்லை. திரும்ப சொல்கிறேன், அநேகரை பார்க்கிறேன், காலங்கள் மாற மாற தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். அதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், தேவன் எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்தார், ஒரு புதிய வெளிப்பாட்டை தந்தார், இப்பொழுதுதான் என் கண்கள் திறக்கப்பட்டது. அன்றைக்கு அவர் பேசின பேச்சு வேறு, இன்றைக்கு அவர் பேசுகிற பேச்சு வேறு. அன்னைக்கு அவர் சொன்னார், ஐயா ஆண்டவர் உங்களை தான் எனக்கு காட்டுறாரு, உங்களைத்தான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள, உங்களைத்தான் ஒரு ஊழியனாக ஏற்றுக்கொள்ள, என் முன்னோடு ஏற்றுக்கொள்ள எனக்கு தேவன் காண்பித்தார், தரிசனத்தை காண்பித்தார். இன்றைக்கு அவர் சொல்கிறார், இல்லையா தேவன் சொன்னார், அவரை விட்டு வெளியே வா என்று சொல்லி தேவனோடு பேசினார். துணிகரமாய் சொல்லுகிற ஊழியர்களை பார்க்கிறேன். அதாவது இடம் ஸ்தாபனத்தினுடையது, வீடு ஸ்தாபனத்தினுடையது, ஆனால் தேவன் சொல்கிறார், அவரை விட்டு நீ வெளியே வா. இது எப்படி என்று என்னால் கிரகிக்க முடியவில்லை. அவர் சொல்கிறார், நீங்கள் நீங்கள் நம்பினால் நம்பாவிட்டாலும் தேவன் எனக்கு சொன்னார், ஒரு புதிய பெயர் பலைய போட்டிருக்கிறார். நான் சொல்ல வந்த வார்த்தை, பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் யூ டை. மரண பரியந்தம் சாகும் வரை உபத்திர அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். திருமுறை படிக்கிறேன், உனக்கு இருக்கிற தரித்திரம். அடுத்து மக்கள் செய்யும் தூஷணம், 2:9, மக்கள் செய்யும் தூஷணம், சாத்தானுடைய கூட்டம், 10:10, நீ படப்போகிற பாடுகள். அதே 10:3, உன்னுடைய சோதனைகள். அடுத்து உங்கள் காவல். அடுத்து உங்கள் 10 உபத்திரவம். இவையெல்லாம் உண்டு. இதுதான் ஊழியம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஆகிலும் பி லாயல், பி ஃபெய்த்ஃபுல். அன்பர்களே, இன்றைக்கு அந்த உண்மையை கண்டுபிடிப்பது மிக 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 கடினம். ஆரம்பத்தில் உண்மை இருந்தவர்கள் தான், ஆனால் திரும்ப திரும்ப அதே வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. காலங்கள் மாற மாற, வசதிகள் மாற மாற, புதிய உறவு, புதிய நட்பு, கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் ஆத்துமாக்கள், உடனே உண்மைகள் மாறிவிடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு குழியினை, நீ வெற்றி உள்ள குழியினா இருக்கிறாயா இல்லையா என்று முக்கியமல்ல, உண்மை உள்ள ஊழியனாயிரு.
God never looked for successful pastors. He looked for faithful pastor. உலகத்திலே வெற்றிக்கு மதிப்பு, நித்தியத்திலே உண்மைக்கு மதிப்பு. Be loyal until your death. அந்த வசனம் சொல்கிறது மரண பரியந்தம். அப்படியானால் அன்பர்களே, வசதிகள் இருக்கும்போது அல்ல, அதில் உண்மையாக இருக்கலாம். ஏழ்மையில், வறுமையில், இல்லாமையில், உபத்திரவத்தில், சோதனையில், கண்ணீரில், மக்களால் தூஷிக்கப்படும் போது பி ஃபெய்த்ஃபுல். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நான்காவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், பி ஸ்ட்ராங் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். 1 Corinthians 16:13 விழித்திருங்கள். இது 1 Corinthians 16 பரிசுத்தவான்களுக்காக சொல்லப்பட்ட அதிகாரம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே 1 Corinthians 16:1 ஆரம்பிக்கும் போதே பரிசுத்தவான்களுக்காக என்று ஆரம்பிக்கிறது. தட் மீன்ஸ் இட் இஸ் ஃபார் த பாஸ்டர்ஸ், இட்ஸ் ஃபார் த செயின்ஸ். 1 Corinthians 16:1 இந்த அதிகாரம் பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட அதிகாரம். அதில் அவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள் ஊழியர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திறன் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே பி ஸ்ட்ராங். பல நேரங்களிலே திடநற்று போகிற நேரங்கள். உண்மை அன்பானுடைய நாம் கேட்கும் வார்த்தை, நாம் சந்திக்கும் மக்கள், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகள், அதிகமாக ஜெபிக்கிறோம், ஒன்றுமே காரியம் நடந்தது போல தெரியவில்லை, அதிக உபவாசம், அதிக கண்விழிப்பு, அதிக பிரயாசம், ஆத்மாக்களுக்காக நம்மையே பலியாக்கியிருக்கிறோம், நன்மை பெற்றவர்கள் துரோகிகளாக, நன்மை பெற்றவர்கள் எதிர்வினை ஆற்றலாக இருக்கிறார்கள். பட் காட் சேஸ் பி ஸ்ட்ராங். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜனங்களை பார்க்க வேண்டாம். அவர் சொல்லுகிற வார்த்தை நிலைத்திருங்கள். அன்பர்களே, நிலைத்திருக்கவே முடியவில்லை, இரக்கம் செய்தோம், ஆனால் இரக்கத்திற்கு மாறாக துரோகத்தை பெற்றோம். தேவன் சொல்லுகிறார், விழித்திருங்கள், பி வாட்ச்ஃபுல். அடுத்து நிலைத்திருங்கள். மூன்றாவது, புருஷராயிருங்கள். யாருக்கு சொல்லுகிறார்? அந்த முதல் வசனத்தில் பரிசுத்தவான்களுக்கு. அடுத்த வார்த்தை சொல்கிறது பி ஸ்ட்ராங். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, உபத்திரவங்கள் உண்மை, ஏழ்மை உண்மை, வறுமை உண்மை, இல்லாமை உண்மை, ஏளனங்கள் உண்மை. தேவன் சொல்கிறார், திடனாயிரு. ஏனென்றால் அவருடைய வார்த்தை, அவர் சொல்கிறார் அந்த அடுத்த வசனம், உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடு செய்யப்படுவது. இந்த நாளில் திருமறை சொல்கிறது வேதத்தில், உலகத்தின் முடியபந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இவை எல்லாமே நாம் காண்கிற ஒன்றுதான். ஆனால் தேவன் சொல்கிறார், பி ஸ்ட்ராங். எந்த சூழ்நிலையிலும் தைரியமாயிருங்கள். அது பல சாத்தியமில்லை. ஏனென்றால் நாம் தைரியத்து இழக்கத்தக்கதான பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. இந்த ஊடகங்களிலே எத்தனை ஊழியர்களை குறித்து கேவலமாய் பேசுகிற ஊடகவியலாளர் இருக்கிறார்கள். நாள்தோறும் அவர்களுக்கு இது தொழில், சொன்னால் திருத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. அன்பு ஊழியர்களே, பி ஸ்ட்ராங். உங்களுடைய அழைப்பிலே உறுதியாயிருங்கள். நீங்கள் எதை செய்கிறீங்களோ தொடர்ந்து செய்யுங்க. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வீசுவார் வீசட்டும். தேவன் உங்களோடு இருக்கிறார். வார்த்தை சொல்கிறது திடனாயிருங்கள். ஆங்கிலத்தில் பி ஸ்ட்ராங். ஐந்தாவது குறிப்பு, நான் சொல்ல வந்த ஐந்தாவது குறிப்பு என்னவென்றால், பி ஃபெர்வன். Romans 12:11 பி ஃபெர்வன். தமிழிலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். திரும்ப சொல்கிறேன், ஜாக்கிரதையாயிருங்கள். ஊழியர்களே, பி ஃபெர்வன், ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் பேச்சிலே, உங்கள் நடையிலே, உங்கள் உடையிலே, உங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பி ஜாக்கிரதையாயிருங்க. இன்றைக்கி அநேகர் அந்த அஜாக்கிரதை தான் அவளை ஏதோ ஒரு பாதாளத்தில் தள்ளிவிட்டது. எழுந்திருக்க முடியாத நிலைமை. ஆரம்பத்தில் சொன்னேனே, அநேகம் சொல்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்ளலாமா. ஊழியர்கள் தேவன் விரும்பாத ஒன்றை செய்யும்போது, தேவன் சொல்லாத ஒன்றை செய்யும்போது, தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை செய்யும்போது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் மோசமாக இருக்கும். திருமறை சொல்கிறது ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது யார் சொல்லப்பட்ட வார்த்தை? ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஊழியம் செய்யுங்கள். எப்படி செய்யுங்க? பி ஃபெர்வன், உறுதியாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். எந்த நிலையிலும் அன்பர்களே, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இது ஏற்புடையதா? இந்த உடை ஏற்புடையதா? என் செயல் ஏற்புடையதா? என் சிந்தை ஏற்புடையதா? நான் போகிற பாதை ஏற்புடையதா? உங்களுக்கு நீங்களே அதிகாரி அல்ல. உங்கள் வழிகள் செம்மையாய் தோன்றலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். காயினுடைய வழிகள் வேண்டாம்,
பீலையாமின் வழிகள் வேண்டாம். அன்பானுள்ளே, கர்த்தரின் வழிகளை பின்பற்றுங்கள். பி ஃபெர்வன். அதில் சொல்லப்பட்ட தமிழ் வார்த்தை என்னவென்றால் ஜாக்கிரதையாயிரு. அன்பானவளே, அதாவது ஆரம்பம் நன்றாயிருக்கும், ஆனால் முடிவு நன்றாயிருக்கிறதா? ஒரு நாளை தொடங்கி அந்த நாளை முடிப்பது, ஒரு வெற்றியான வாழ்க்கை முடிப்பது அசாத்தியங்கள். திரும்ப சொல்கிறேன், ஒரு நாளை தொடங்கி அந்த நாளை வெற்றியோடு முடிப்பது அசாத்தியமான காரியங்கள். காரணம் என்னவென்றால் போராட்டம், பிரச்சனை, நம்மை சுற்றி இருக்கிற பாவங்கள், நம்முடைய உள்ளங்கையில் இருக்கிற இந்த அலைபேசி, ஒவ்வொன்றும் நம்மை தடம் புரள வைக்கிறது. அன்பானுடைய, இப்படிப்பட்ட நேரங்களிலே ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் தொலைபேசியை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். உங்கள் அபிஷேகத்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். உங்கள் தாளந்துகளை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற கிருபைகளை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. பல நேரங்களிலே என் கிருபை எனக்கு சத்துருவாக இருக்குமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. திரும்ப சொல்லுகிறேன், என் கிருபை என்னை கீழே தள்ளுவதற்கு பயன்படுமேயானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. பல நேரங்களிலே நம்முடைய கிருபையே, அதாவது தேவன் தந்த கிருபையை இன்றைக்கு மிஸ்யூஸ் பண்ணுகிற மக்கள் ஏராளம். இந்த ஊடகத்தில் பார்க்கிறோமே, அவருடைய உடைகள், அவருடைய நடைகள், அவருடைய காஸ்டியூம் எல்லாமே. காரணம் என்னவென்றால் அன்பர்களே, பி ஃபெர்வன், ஜாக்கிரதையாயிருங்கள். தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தை ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அன்பர்களே, அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பி ஃபெர்வன், உறுதியாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். எதை செய்தாலும், அதான் திரும்ப திரும்ப அன்பர்களே, ஒரு ஊழியனாக இருப்பது முள்ளில் மேல் நடப்பது. திரும்ப சொல்கிறேன், வாட் எவர் யூ ஸ்பீக், வாட் எவர் யூ டூ, இட் பீப்புள் வில் பி யுவர் வாட்சிங். பதங்களை போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் சிசிடிவி கண்காணிப்பினாலே கண்காணிக்கப்படுகிறீர்கள். அதைவிட கண்காணிக்கப்படுவன் ஒரு ஊழியன். ஒவ்வொரு நாளும் அவன் கண்காணிக்கப்படுகிறான். ஊழியன் குடும்பம் கண்காணிக்கப்படுகிறது. அது ஒரு கண்ணாடி வீடு. அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். என் அன்பு ஊழியர்களே, ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, இவைகளிலே மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், பி வினிங், உங்களை வாழ்க்கையே அடுத்தவர்களை ஆதாயம் செய்வது. நம்பிக்கையை, ஆத்துமாக்களை, அவருடைய உண்மையை நீங்கள் ஆதாயம் செய்வது. வாசிக்கிற கேளுங்கள், நீதிமொழிகள் 11:30 நீதிமொழிகள் 11:30. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். இதான் நம்முடைய ஊழியம். பி வினிங், இப்படி சொன்னால் புரியும், பி வாய்ஸ், பி வினிங், பி வார்னிங். பி வாய்ஸ், ஞானமாயிருங்க. பி வினிங், அதாவது ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன். முதலாவது, அவன் ஆதாயம் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் நம்பிக்கையை, என்னுடைய கேரக்டரை முதல் அவன் நம்பணும், என்னுடைய வாழ்க்கையை நம்பணும், ஆதாயப்படுத்தி கொள்ளும். அவன் நம்பிக்கை முதல் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. என் ஊழியர் உண்மை உள்ளவர், பொய் பேச மாட்டார். யோசித்து பாருங்கள், என் ஊழியர் நேர்மையானவர். என் ஊழியர் அறையில் அந்த அரங்கத்தில் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அறையில் இருக்கிறார். பேச்சிலே உண்மை உள்ளவர், கொடுக்கல் வாங்கலிலே உண்மை உள்ளவர், வாழ்க்கையில் உண்மை உள்ளவர், குடும்ப உறவுகளிலே உண்மை உள்ளவர். அதை அன்பர்களே, நான் சொல்வதல்ல, என்னை சார்ந்த ஜனங்கள் சொல்ல வேண்டும். வேதம் சொல்கிறது, ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன். திரும்ப சொல்கிறேன், அதாவது முதலாவது அவங்க பணத்தை ஆதாயம் பண்ணுறதில்ல, அவங்களை ஆதாயம் பண்ணுவது அவர்களுடையதே அல்ல, அவர்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கள். இதைத்தான் வேதம் சொல்கிறது. பி வினிங். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த கடைசி வார்த்தை பி ஃபியர்லெஸ், ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 14:14, பிலிப்பியர் 1:14. சகோதரர்கள் அநேகர், என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்களே. ஆங்கிலத்தில் பி ஃபியர்லெஸ், திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லுங்கள். திருமுருமனை சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு ஆட்களுக்கு பயந்து, ஜனங்களுக்கு பயந்து, காணிக்கைக்கு பயந்து, எண்ணிக்கைக்கு பயந்து வேண்டாம். எப்பொழுது பார்த்தாலும் ஆசீர்வாதமான செய்திகள், ஆறுதலின் செய்திகள் நல்லது. அதேவிடல எச்சரிப்பின் செய்திகளை சொல்லுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, பி ஃபியர்லெஸ், தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் திறன் கொண்டு. அடுத்த வார்த்தை பயம் இல்லாமல். அவர் என்ன சொல்லுவார், சபை விட்டு போயிடுவாரா? இல்லை. அன்பார்களே, பயம் இல்லாமல் திருவசனத்தை பேசுங்கள்.
அதாவது சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல வேண்டாம். நாகம்மா நினைத்தான், அந்த தேவ ஊழியன் என்னை தலைவி தருவான். இன்றைக்கு எல்லாருமே அதைத்தான் விரும்புகிறாங்க. சுகர் கோட்டட் மெசேஜஸ் செய்திகளை பாருங்களேன், இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற ஊழியர்கள் மிக குறைவு. அதற்கு பல காரணங்கள் உண்டு. வரவேற்பு இருக்காது, பொருளாதாரம் மேம்படாது, ஜனங்கள் பாராட்ட மாட்டார்கள், எண்ணிக்கை குறைந்துவிடும். இல்லை அன்பர்களே, பி ஃபியர்லெஸ். அழைத்தவர் அவர், அபிஷேகம் பண்ணினவர் அவர், உங்களை ஊழியத்துக்கு உருவாக்கினவர் அவர். எனவே திருமறை சொல்கிறது, கர்த்தருக்குள் திறன் கொண்டு பி ஸ்ட்ராங். அடுத்த வார்த்தை, பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லுங்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, பயம் வேண்டாம். படித்தவர், அவர் பண வசதியானவர், அரசியல்வாதி, பிரபலமானவர், என்ன ஆகும்? அதற்காக கண்டதையும் பேசின அர்த்தமில்லை. தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். திருமுறையாக அந்த ஏழு குறிப்புகளை நான் வேகமாக சொல்லுகிறேன். பி ஜெலஸ், கர்த்தருக்கு வைராக்கியமாயிருங்கள். இரண்டாவது, பி வாய்ஸ், ஞானமுள்ளவர்களாயிருங்கள். எதை செய்தாலும் உங்கள் செலவு பண்ணும்போது கூட ஞானமாக இருங்க, ஊழியத்தில் ஞானமாக இருங்க, அடுத்தவங்களோட பேசும்போது ஞானமாக பேசுங்க. மூன்றாவது, பி ஃபெய்த்ஃபுல், மரண பரியந்தம் உண்மையாயிரு. நான்காவது, பி ஸ்ட்ராங், எப்பொழுதும் அன்பர்களே தேவனுக்குள் திடனாயிருங்கள், பலன் கொள்ளுங்கள். நம்மை பலவீனப்படுத்துகிற பல சக்திகள் உண்டு, எதிர்க்கும் சக்திகள் உண்டு, பட் பி ஸ்ட்ராங். ஐந்தாவது குறிப்பு, பி ஃபெர்வன், அன்பர்களே உறுதியாயிருங்கள். எந்த நிலையிலும் சோர்ந்துவிட வேண்டாம், விட்டுவிட வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களிலே நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை முற்று முடிய நடத்தி வருவார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட், இஸ் த ஒன் ஹூ கோயிங் டு ஃபினிஷ் வெல். அவர் சிறப்பாய் ஊழியத்தை முடிப்பார். ஆறாவது குறிப்பு, பி வினை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். நம்முடைய ஊழியத்தின் பிரதானமாக அதுதான். அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அங்கே கூட்டம், இங்கே கூட்டம் இல்லை. அவன் நம்பிக்கை ஆதாயம் செய்யுங்கள், அவனையே ஆதாயம் செய்யுங்கள். கடைசியாக, பி ஃபியர்லெஸ், பயமில்லாமல் தைரியமாய் திருவசனத்தை, தேவன் சொன்ன வார்த்தையை தைரியமாய் சொல்லுங்கள். அப்பொழுது தேவன் விரும்புகிற, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற, தேவன் அங்கீகரிக்கிற ஊழியனாய் நீங்கள் மாற, நான் மாற. நம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தீர். உடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் அந்த அழைப்பிலே உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, தொடர்ந்து ஓட எங்கள் கிருபை தாங்க. நான் கேட்டது போல, பி வாய்ஸ், பி ஜெலஸ், பி ஃபியர்லெஸ், பி ஸ்ட்ராங், பி ஃபெர்வென்ட். அப்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எதிர்மறையான மக்களை சந்திக்கிறோம், எதிர்மறையான ஜனங்களை சந்திக்கிறோம், எதிர்மறையான சூழ்நிலையை சந்திக்கிறோம். இவர்களுக்கு மத்தியிலே அன்றுபரே, பி ஸ்ட்ராங், பி ஃபெர்வென்ட், பி ஃபியர்லெஸ். அந்த கிருபை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக பி ஃபெய்த்ஃபுல், உண்மையாய் வாழ, உத்தமமாய் வாழ, நீதியாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் சகாயம் பண்ணும். தேவக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நண்பு ஊழியர்களே, இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்கள். ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்புடையதாக இருந்தால் அடுத்த ஊழியர்களுக்கு அனுப்பி அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.